ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லன்ச். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம். நம்ம எப்போ செய்கிற மாதிரி தான், நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், எல்லாம் வணங்கிக்கலாம். அப்புறம் புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா அலசிக்கிங்க, மண் இருந்ததுன்னா அப்புறம் நறுக்கு நறுக்குங்க. போட்டு நல்லா ட்ரையாக வணக்கிக்கலாங்க. இப்போ இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கங்க. அப்புறம் நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் கொத்தமல்லி சட்னி. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கங்க. ஆப்ஷனல் தான், வேணும் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம். நம்ம அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணலாம். நான் புடலங்காய் வந்து பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற பார்த்துக்குங்க. நீங்கள் புடலங்காய் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம், அதுலேயே தண்ணி வரும். நீங்கள் ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க. அப்புறம் நல்லா தட்டத்து போட்டு மூடி வச்சிங்கன்னா ஆவிலேயே வெந்துடும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி சட்னியை அரைக்க எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு காய் வெந்துருக்குங்க, பார்க்கலாம் பாருங்கள். நம்மளுக்கு காய் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. நம்ம எடுத்து நசுக்கி பார்ப்போம். காய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா மசிக்கி வேக வேண்டாம், ஒரு அளவுக்கு முக்கால் வேக்காட்டில் வெந்திருந்தாலே நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கு பொரியலுக்கு. பாருங்கள் தண்ணியில் ட்ரையாக, தண்ணியே வைக்காதங்க எடுத்தாங்க, ட்ரையாக பொரியல் போட போடன்னு இருக்குது. நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா சொத சொதன ஆயிரும். இப்போ நம்ம காய் வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு என்ன செஞ்சதும் கடுகு, கடலை பருப்பு, சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம காய் போட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை நல்லா செவந்த பதம் வருட்டு வெங்காயங்க. நம்ம வெங்காயம் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச காய் எடுத்து கூட்டிக்கலாம். காய் வந்து நம்ம பொடு பொடுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றி வடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற காயில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். ஸோ தண்ணி ஊற்றாமல் ஆவியில் வேக வைங்க கொஞ்சமாக ஊற்றி. இப்போது காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிங்க. கொஞ்சம் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு பொரியல் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். கடலை மாவு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம், ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்கில் நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த மிளகாய் தூள் பச்சை வாசமெல்லாம் போகட்டும். கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிங்க. தேங்காய் துருவல் பொன்முருவில் வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். அதுக்கியாச்சு நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீக்கங்காய் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, அது கடுகு போட்டாச்சுங்க, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் பொரியட்டுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எண்ணெயில் காரம் வந்து நல்லா இறங்குறக்காக நம்ம வரமிளகாய் வந்து நல்லா ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. பீக்கங்காய் தொக்குக்கு பூண்டு சேர்த்துனீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கிட்டுங்க. இது நல்லா வணங்கின முன்னாடி நம்ம பீக்கங்காய் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, சாரி தக்காளி இருக்குது, தக்காளி எல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வேகட்டுங்க.
தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் கொல கொல கொலன்னு வெந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இதுலேயே. நீங்கள் இப்போவே அப்புறம் பீக்கங்காய், பீர்க்கங்காயிலேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வருங்க, அதனால் நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம். லைட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கலர் கலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம பிளேட் வச்சு மூடி வச்சு நல்லா ஆவியில் வேக வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வணக்கி விட்டுடலாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துட்டேனுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் லன்ச் ரெசிபி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும், ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது ஆவியில் வேக வச்சதுக்கு பிறகாடி தான் நான் தேங்காய் துருவல் போட்டுருக்குறேங்க. இப்போ நீங்கள் எடுத்து நசுக்கி பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம தொக்குங்கும் போது நல்லா வந்து பீங்காய் வந்து மசியணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஆவியில் வேக வச்சிடலாம். மறுபடியும் பிளேட் மூடி வச்சு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்கோங்க. காரம் உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப மாற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா தட்டை மூடி வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து நான் மத்துக்கோள் வச்சு நல்லா மத்தி இது நல்லா கடைச்சிக்கோங்க. நான் வந்து கரண்டி கொஞ்சம் மந்தமாக இறங்காட்டி அதுலேயே நல்லா நசுக்கிக்கிறேன் வடைச்சட்டியில். இது வந்து 1 டைப் ஆஃப் பீக்கங்காய் தொக்கு. நான் இன்னொரு மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். பாருங்க நம்மளுக்கு ரெடி பீக்கங்காய் தொக்கு, நம்மளுக்கு சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்க ரைஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி சட்னி நல்லா புளிப்பாக செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் பீக்கங்காய் தொக்கு இது நல்லா இருக்கும், புளிப்பாக தக்காளி சேர்த்துருக்கோம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளோட சுவையான புடலங்காய் பொரியல், நம்ம கடலை மாவு செய்யறதுக்குங்காடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் வத்தல் செஞ்சு வச்சுருக்கேன். இது வத்தல் நான் ஏற்கனவே வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன், பழைய சாதம் மிச்சமாக செஞ்சு வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு நாள் போடுறேங்க. எல்லாருக்கும் பிடித்தமான தயிரோடு நம்ம லஞ்சை முடிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.